எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமராவோட ஷட்டர் கவுண்ட் எவ்வளோ போயிருக்குன்றதை பற்றி தான் செக் பண்ண போகிறோம். இந்த ஷட்டர் கவுண்ட்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, டெக்னிக்கல் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து போடப்படும். நம்ம எந்த கேமராவில் ஷட்டர் கவுண்ட் செக் பண்ண போகிறோமோ அந்த கேமராவில் கடைசியாக எடுத்த ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நம்ம எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஃபோட்டோவை எடுத்து வச்சுங்க. என்னோடய ஒரிஜினல் ஃபோட்டோ நான் டெஸ்க்டாப்பில் எடுத்துருக்கேன். இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை தான் இப்போது இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் தான் நம்ம கேமராவோட ஷட்டர் கவுண்ட் என்னன்றது செக் பண்ண முடியும். இப்போது நம்ம கூகுள் போகலாம். கூகுளில் போய்ட்டு ஷட்டர் கவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்துடும், ஷட்டர் கவுண்ட், கேமரா ஷட்டர் கவுண்ட், அப்புறம் மை ஷட்டர் கவுண்ட், இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. எனக்கு செகண்ட் ஒன் ஆப்ஷனில் நான் போகிறேன். அதில் போனீங்கன்னா மை ஷட்டர் கவுண்ட் .com இதுதாங்க அந்த வெப்சைட்டு. இப்போது நம்ம ஷட்டர் கவுண்ட்டு நம்மளோட கேமரா இது எப்படின்றது செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க போகிறோங்க சூஸ் ஃபைல். அந்த சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எடுத்து வச்ச ஃபோட்டோ அதுதான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்னு கேட்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஃபைல் கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் ஆகும், மினிமம் ஒரு 2 ஹவர் 3 மினிட்ஸ் ஆனால் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கேமராவில் ஷட்டர் கவுண்ட் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 122,760. அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த ஃபோட்டோவோட என்ன கேமரா மாடலுன்றது எல்லாமே குறிப்பிட்டு வந்திருக்கு. எல்லா டீட்டெயில்ஸும் அந்த கேமராவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டுக்கும். டெக்னிக்கல் சம்மந்தமாக எந்த வீடியோ வந்தாலும் கேளுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.